விளக்கத்தை முடித்துவிட்டு எல்லோரும் மௌனத்தில் இருக்க பழகுகிறேன். போகிறோம், பேசாமல் இருக்க போகிறோம். 4:30 மௌனம் நிறைவடையும். இப்போ 11:15 ஆகிறது. 12 இதை முடிச்சுட்டு 12 மௌனமாக இருக்க ஆரம்பிக்கப் போகிறோம். 4 மௌனம் நிறைவடையும். எப்படி இந்த மௌனத்தை பின்பற்றுவது? மௌனம்னா சும்மா பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, அதெல்லாம் கிடையாது, ஜாட கிட எல்லாம் கிடையாது. 5 அடக்கி இருப்பது தான் மௌனம். சரிங்களா, சும்மா நம்ம வாய் மட்டும் பேசாமல் டிவி பார்த்துட்டு இருக்கிறது, பேப்பர் படிச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது, சைகையில் பேசுறது, இதெல்லாம் மௌனமாகாது. புரியுதா? ஜிஎன்எம் என்று ஒரு மருத்துவ சிஸ்டம், ஜெர்மன் நியூ மெடிசன் என்று சொல்கிறார்கள். இந்த நீங்கள் ஆன்லைனில் இன்டர்நெட்டில் பார்க்கலாம், ஜெர்மன் நியூ மெடிசன் அப்படின்னு போட்டிங்கன்னா, அதில் அவர்கள் நமக்கு வருகின்ற அனைத்து நோய்களுக்கும் மனம்தான் காரணம் என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். நம் மனதை சரி செய்து அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறார்கள், குணப்படுத்துகிற வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. ஜிஎன்எம், ஜெர்மன் நியூ மெடிசின். நீங்கள் யாரும் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் பார்க்குற பசங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி அதை பார்த்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும் அந்த சிஸ்டத்தை பற்றி. அதனால் மனம் வந்து உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, உடல் ஆரோக்கியம் மனதை பாதிக்கிறது. புரியுதா? அப்போ இந்த உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய முடியும். என்ன லட்சியம் எல்லாம் இருக்கும்? இன்றைக்கி வேணால் சின்ன சின்ன விஷயங்கள் லட்சியமாக இருக்கலாம். பையன் மெடிக்கல் சீட்டு கிடைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், வீடு கட்டணும், இது போன்ற சில லட்சியங்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் மனிதனின் லட்சியம் யோக நிலையை அடைவது, சமாதி நிலையை அடைவது, ஈஸ்வர பிரணிதானம், சரண்டர் டு காட், கிளீன் த பாடி பை ஃபாஸ்டிங், மைண்டு பை மெடிடேஷன், ஈகோ பை சரண்டர் என்று எங்களது குருநாதர் சுவாமி சகஜானந்தா அவர்கள் கூறுவார்கள். உடலை உபவாசத்தால் சுத்திகரிக்க வேண்டும், கிளீன் த பாடி பை ஃபாஸ்டிங், மைண்டு பை மெடிடேஷன், மனதை தியானத்தால் சுத்திகரிக்க வேண்டும், ஈகோ பை சரண்டர், நம்மளுடைய அகங்காரத்தை கடவுளிடம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வதன் மூலம், சரணாகதியின் மூலம் நம்மளுடைய அகங்காரத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்பொழுது அகங்காரத்தை விட்டொழித்து இறை நிலையை அடைவதுதான் மனிதனின் நோக்கமாக இருக்கிறது, மனித வாழ்வின் லட்சியமாக இருக்கிறது. மன அமைதி பெறுவதற்கு 2 வழிமுறைகளை கூறுகிற வசிஷ்ட முனிவர் 2 வழிமுறைகளை கூறுகிறார், யோகமும் ஞானமும். யோகம் ஞானம் இரண்டையும் பின்பற்றி நாம் அமைதியான மனதை பெற முடியும் என்று சொல்கிறார். ராமருக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது சொல்லியது, அதிகமாக உண்பதும் அதிகமாக பேசிக்கொண்டிருப்பதும் நம்மை யோக நெறியிலிருந்து வெளியேற்றுகிறது, பிறழச் செய்கிறது. யோக நெறியை நாம் பின்பற்ற முடியாது. யோக நெறின்னா ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது, நம்ம வாழ்க்கை நெறி தான். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தப்பு பண்ணிகிட்டே இருக்கணும், நான் ஏதாச்சும் அயோக்கியத்தனமாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்லாம் யாரும் நினைக்கிறோம். நாம் நல்ல விதமாக நடக்க வேண்டும், நல்ல நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும், அதுதான் நம்மளோட நோக்கம், அதுதான் வாழ்க்கை. நம்மளுடைய லட்சியம் இறைநிலையை அடைவது, சரண்டர் டு காட், சமாதி நிலை என்று திருமுறை சொல்கிறாரே, அது இறைநிலையை அடைவது தான் நம்முடைய லட்சியமாக இருக்கிறது, அதுதான் யோக நிலை. அந்த யோக நிலையை அடைவதற்கு அதிகமாக உண்பதும் அதிகமாக பேசுவதும் இடைஞ்சலாக இடையூறாக இருக்கிறது. அதற்காகத்தான் இன்று இங்கே உபவாசத்தை பற்றியும் மௌனத்தை பற்றியும் ஒரு நாள் பயிற்சி ஆண்டுதோறும் அக்டோபர் 2 நடந்து கொண்டிருக்கிறது. உணவை கட்டுப்படுத்த வேண்டும், பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும், இது யோக நெறி தத்துவங்களில் ஒன்று.
ஹதயோக பிரதிபிகா என்ற நூலில் கூறுகிறார்கள். மூச்சு, உடல், மூச்சு, மனம் மூன்றும் சேர்ந்துதான் நாம் இந்த யோக நெறியை பின்பற்ற முடியும். உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், மூச்சு முறையாக இருக்க வேண்டும். ஐயா சொன்னாங்களே மூச்சை கவனியுங்கள் என்று சொன்னார்கள். உடல், மூச்சு, மனம் இது மூன்றும் ஆரோக்கிய நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் நாம் ஆனந்தமயமான வாழ்வு வாழ முடியும், யோக நிலையை அடைய முடியும். யோகான்னா என்னமோன்னு நினச்சிட்டு இருக்க வேண்டாம். இப்போ வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், ஒவ்வொருத்தரை கேளுங்க எவ்வளோ கஷ்டங்கள் சொல்கிறாங்க. ஏன் அந்த கஷ்டங்கள், அந்த கஷ்டத்திலிருந்து எவ்வாறு வெளிவருவது? ஒரு ஒரு கஷ்டத்துக்கும் நம்ம தீர்வு கேட்டுக்கிட்டு இருந்து நடக்காதுங்க. இந்த கஷ்டத்தை இன்னைக்கு தீர்வடையலாம், நாளைக்கு வேற ஒரு கஷ்டம் வரும். அப்போ அந்த கஷ்டத்துக்கு என்ன தீர்வு? இன்று ஒரு உடல் உபாதைக்கு நாம் மருத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம். எத்தனை பேருக்கு அலுபதி மருந்து நல்லா தெரியும், ஆங்கில மருத்துவம், இந்த மாத்திரை போட்டுக்க சரியாக போயிடுமாங்க. அந்த நோய்க்கு அவர்கள் அங்கே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இன்னொரு நோய் வந்தால் அதை கற்றுக்கணும். இது மாதிரி நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை தவிர யோக வாழ்க்கையை வாழ்வது என்பது எந்த பிரச்சனையும் இன்றி ஆனந்தமயமான வாழ்வு. நம்மளுடைய நமக்கு வருகின்ற பிரச்சனைகளை ஆரோக்கியமாக நாம் அதை சமாளிக்கின்ற திறமை பக்குவத்தை பெற்று வாழ்கின்ற வாழ்வு. கஷ்டங்கள் வராமல் இருக்காது. எல்லாமே நம்ம கர்ம வினைகளை பொறுத்து நமக்கு வாழ்க்கை முறை அமைகிறது என்பதை மறுக்க முடியாது. நம்ம பேங்க்கில் 100,000 ரூபா பணம் போட்டு வச்சுருந்தா பேங்க்லேருந்து நமக்கு வட்டி தருவாங்க. பேங்க்கில் நம்ம 100,000 ரூபா கடன் வாங்கியிருந்தால் நம்ம பேங்க்குக்கு வட்டி கொடுக்கணும். இதுபோல் தான் நம்ம கர்மா. நம்ம எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கோமோ, எதை சேர்த்து வச்சுருக்கோமோ அதுக்கு தக்க தகுந்தாற்போல் நமக்கு பலன் கிடைக்கிறது. இத்துணை பிறவிகளிலும் நல்ல விஷயங்களை, நல்ல பலன்களை நாம் சேர்த்து வைத்திருந்தால் அந்த அளவு நற்பலன்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும். எந்த அளவு தீய விஷயங்களை, தீய கர்மாவை நாம் சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்குரிய கஷ்டங்களும் இந்த வாழ்க்கையில் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். எற்ற எல்லாவற்றையும் அனுபவித்து இறை நிலையை, ஆனந்தமயமான நிலையை, மோட்ச நிலையை அடைவதற்காகத்தான் நமக்கு இந்த மனித உடலில் நம்மளுடைய ஆன்மா இங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ப்ளஸ் டூ வந்தாச்சு, நம்ம பாஸ் பண்ணால் காலேஜ், ஃபெயில் ஆனால் மறுபடி எல்கேஜி, யூகேஜி, புல்லாகி 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 வரணும். அப்போ உடல், மூச்சு, மனம் மூன்றும் ஒழுங்காக இயல்பாக செயல்படுகின்ற பொழுது தான் நாம் இன்றைக்கு ஆனந்தமயமான வாழ்வு வாழ முடியும். அதற்கு மௌனம் ஒரு சிறந்த வழி என்று சொல்கிறார். உடல் மனதை கட்டுப்படுத்துகிறது, மனம் உடலை கட்டுப்படுகிறது. ஒரு ஒரு பிரச்சனையும் நம்ம பார்க்கலாம். அப்போ மௌனம் என்பது எவ்வாறு நாம் அனுசரிக்க வேண்டும்? மௌனத்தை கடைபிடிக்கணும்னா சும்மா திடீர்னு ஒரு நாள் வந்து நான் இன்றைக்கி மௌனம் இருக்க போகிறேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. முதல்ல ஐம்புலன்களையும் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அறுசுவைகளை, நாக்கு சுவைகளை கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். பார்வை, கேட்பவை, பேசுவது, எல்லா புலன்களையும் நாம் கட்டுப்படுத்தி கற்றுக்கொள்ள வேண்டும். அளந்து பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும். தொடர்ந்து பேசிக்கொண்டு சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம குறுக்க ஒன்று சொல்லணும்னா நம்மளால் போய் சொல்லவே முடியாது. அவங்க பாட்டு பேசிகிட்டே இருப்பாங்க, நிப்பாட்ட மாட்டாங்க. அதுபோன்று பேசுவதை கட்டுப்படுத்த வேண்டும், கோபமாக பேசுவதை கட்டுப்படுத்த வேண்டும். இதை மாதிரி பேச்சை கட்டுப்படுத்தி பழகி கொண்டால்தான் உண்மையான முறையான மௌனத்தை நாம் கடைபிடிக்க முடியும், அமைதியான மனநிலையை பெற முடியும், யோக நிலையை நாம் அடைய ஏதுவாக அமையும். இதில் வந்து திருமூலர் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், மனதை எவ்வாறு அடக்க வேண்டும் என்று. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று 8 நிலைகளை அட்டாங்க யோகம் என்கின்ற தத்துவத்திலே கூறுகிறார். இயமம் என்று சொன்னால் தீதகற்றல், மற்றவர்களுக்கு தீயென செய்யாமல் இருத்தல். கொலை பண்ணுறது, கொலை பண்ணால் இப்போ நம்ம எல்லோரும் கொலை பண்ண போகிறோமா? அப்படி கிடையாது.
நமக்கு வேண்டாத ஒருத்தன், இவன் ஒருத்தன் ஏதோ காலத்தில் ஒரு பெரிய தீங்கு இழைத்து விட்டான், அவனை எதிர்த்து நம்மளால் அட்டாக் பண்ண முடியல, அவனை இன்னொருத்தன் அடிக்கிறான், அதை பார்த்து வேணும் அப்படின்னு நினைக்கிறோமே அதே தீங்கு. மனதால் கூட மற்றவருக்கு தீமை நினைக்கக்கூடாது, அதுதான் இயமம் என்று சொல்லுகிறார். மனதால் கூட கஷ்டம் பரிசாரங்க நினைக்கக்கூடாது. நியமம் அப்படின்னா நன்றாற்றல், நல்லது செய்யணும். அப்போ எல்லாரும் என்ன, எல்லாரும் இந்த மாதிரி இங்கே உள்ள தொண்டர்கள் மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கூட்டு அமைச்சு ஆரஞ்சு பண்ணி ஊர் ஊராக மரம் நட்டு செடி நட்டு குளம் வெட்டி எல்லாராலையும் முடியுமா, உடல் முடியுமா, பொருளாதாரம் முடியுமா? முடிந்தவர்கள் அந்த நன்றாற்றல் செய்யலாம், முடியாதவர்கள் மனதால் நன்றாற்றல் செய்தால் போதுமானது. ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிங்க, ஐயோ அதில் போகிற நோயாளி வேதனைகள் குறைந்து நலமாக வாழ வேண்டும், ஒரு நிமிஷம் பிரார்த்தனை, அது மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடியது. நியமம் அதுதான். நம்ம போய் ஒவ்வொரு நல்ல காரியங்களாக செய்துட்டு இருக்கணும்லாம் தேவையில்லை, முடிந்தவர்கள் செய்யலாம். பத்திரிகையில் செய்திகள்லாம் பார்க்குறோம், ஒரு பத்திரிகை திறந்தால் சோகமான செய்திகள் எத்தனையோ செய்திகள் வருகிறது. அந்த சோகமான செய்திகளை எல்லாம் எடுத்து வைத்து அந்த செய்திகளை எல்லாம் நம்ம வந்து ஆசீர்வாதம் செய்ய வேண்டும். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ வேண்டும் அப்படின்னு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கூட்டு பிரார்த்தனை என்றெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நம்முடன் இருப்பவர்கள், நம் பகுதியில் வாழ்பவர்கள், நம் உறவினர்கள், நம் நண்பர்கள், இவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நாளை காலம்பரை இத்தனை மணிக்கு எல்லாரும் அவருக்காக பிரார்த்தனை செய்து கொள்வோம் என்று எத்தனையோ பேர் செய்கிறார்கள். இதெல்லாம் நியமம். உட்கார்ந்த இடத்துல ஒன்றும் செலவு கிடையாது, ஒன்றும் உடல் உழைப்பு கிடையாது, இது நியமம் என்று சொல்கிறார்கள். இது போன்று பிரத்யாகாரம், மனதை ஒருநிலைப்படுத்துகின்ற நிலை, தாரணை, நாம் அகமுகமாக பார்க்கின்ற ஒரு நிலை, மௌனமான ஒரு நிலை, இதை பற்றியெல்லாம் திருமூலர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த ஆடுதுறை இயற்கை மருத்துவம் என்று சொன்னாலே இதற்கு வலிமை சேர்ப்பது இங்கே அருகிலே இருக்கின்ற திருமூலர் ஆலயம் தான், திருமூலர் சமாதி தான். இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கும் தெரியுமா என்று தெரியவில்லை. இங்கே பக்கத்தில் தான் திருவிடை மருத்துவர் பக்கத்தில் திருமூலர் ஆலயம், சாத்தனூர் என்கின்ற கிராமத்திலே திருமூலருடைய சமாதி இருக்கிறது. 3000 ஆண்டுகள் இங்கே தான் பக்கத்தில் உட்கார்ந்து 3000 பாடல்களை எழுதினார் என்று வரலாறு கூறுகிறது. இந்த திருமந்திர பாடல்கள் உருவான இடம், இந்த யோகா, இந்த உலகம் பூரா யோகா யோகா என்று சொல்லுகிறார்களே, இந்த யோகா உருவான இடம் இதுதான் திருவிடை மருத்துவர் சாத்தனூர். அந்த இடத்துல உட்காந்தான் நம்ம இங்கே ஆடுதுறை இயற்கை மருத்துவ சங்கத்தில் பயிற்சிகள் பெற்று வருகிறோம். அந்த திருமூலர் அவர்கள் மௌனத்தை பற்றி ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார். வாய் திறவாதார் மனதில் ஓர் மாடு உண்டு, வாய் திறப்பாரே வலியிட்டு பாய்ச்சுவர், வாய் திறவாதார் மதியிட்டு முட்டுவர், கோய்திறவாவிடில் கோழையும் ஆமே. வாய் திறவாதார் மனத்தில், வாய் திறவாதார் பேசாமல் மௌனமாக மௌனமாக இருக்கின்ற பொழுது மாடு, மாடு என்று சொன்னால் பிராணன் என்று சொல்கிறார். பிராணன், என் பிராணனை வாங்குறிய திட்டவங்களை, பிராணன் இந்த உடல் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு. நம்ம சொல்லுவோம் குழந்தைக்கு நல்லா சாப்பிட்டுக்க, வேலை விலைக்கு சாப்பிடு, ஓய்வெடுத்துக்க, தூங்கு, சொல்கிறோம், நம்ம குழந்தைங்களுக்கு சொல்கிறோம், அறிவுரை சொல்லிகிட்டு இருக்கோம் சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஆனால் நம்ம ஹார்ட்டுக்கிட்ட சொல்கிறோமா, ஹார்ட்டு துடிச்சிட்டே இரு, சிறுநீரகம் வேலை பார்த்துட்டே இரு, ரெஸ்ட் எடுத்துறாதுறல் சுவாச்சிக்கிட்டே இரு, என்னைக்காச்சும் சொல்லியிருக்கோமா நம்ம? நம்ம குழந்தைக்கு சொல்கிறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறோம், பெரியவங்களுக்கு சொல்கிறோம், உடம்பை பார்த்துக்க, சாப்பிடு, நம்மளோட உடல் உறுப்புக்கள் நம்ம எதான் சொல்கிறோமா, நம்ம சொல்லியா செய்து இயங்கி கொண்டிருக்கிறது, எவ்வாறு இயங்குகிறது, என்ன வெளியே இருந்து கரண்ட் போகுதா, ஜென்ரேட்டர் போகுதா, இல்லை யாராச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்களா, ஹார்ட்டை இப்படி வேலை செய், அப்படி வேலை செய், அதுதான் பிராணசக்தி, பிராணன். ஸோ கேள்விப்பட்டிருக்கோமே, அதுதான் பிராணன். நம்முடைய உடலே 5 வகையான உடல்களாக சொல்லுகிறார்கள். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று. அந்த மனோன்மய கோஷத்தை பற்றியது தான் இந்த மௌனம். அந்த பிராண உடலில் பிராணசக்தி இருக்கிறது, அது ஒரு பெரிய பாடம். பிராண சிகிச்சை என்ற பயிற்சியிலே அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார்கள்.
அந்த பிராணன் இந்த உடலிலே இருக்கிறது. அந்த பிராணன் தான் இந்த உறுப்புகளை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த பிராணன் இயல்பாக ஒழுங்காக ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய உடலும் நம்முடைய மூச்சும் நம்முடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்பொழுதுதான் நாம் இறை நிலை என்கின்ற ஆனந்த நிலையில் ஆனந்தமயமான வாழ்வை வாழ முடியும். புரியுதா? அந்த பிராணனை பெருக்குகின்ற வழிமுறைகளில் மௌனம் ஒன்று, மிக முக்கியமான வழிமுறை மௌனம். அதனால் இந்த மௌனத்தை வந்து இதில் வந்து யார் கடைபிடிக்கணும் யார் கடைபிடிக்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் கடைபிடிக்கலாம் மௌனம். மௌனத்தை கடைபிடிக்க இடம் தான் வேணும். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துருக்கேன், வேலை பார்த்து நான் மௌனத்தில் இருக்கேன்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்போ ஓய்வு வேண்டும். ஓய்வான இடத்தில் விடுமுறை நாட்களில் வீட்டில் இருக்கும் பொழுது மௌனத்தை கடைபிடிக்கலாம். தினசரி ஒரு காமன் நேரம், காலம்பரம் ஒரு 20 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 20 நிமிடம் மௌனத்தை கடைபிடிக்கலாம். வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் மௌனத்தை கடைபிடிக்கலாம். உபவாசம் இருக்கின்ற பொழுது மௌனத்தை கடைபிடிப்பது மிகவும் சிறந்தது என்றால் மௌனம் இந்த உடலையும் மூச்சையும் மனதையும் ஒன்றிணைக்கிறது. உபவாசத்தின் நோக்கமே இந்த உடல் மூச்சு மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். மூச்சை பற்றி பேசினார்கள், அந்த மூச்சு முறையாக செல்வதற்கு உபவாசம் மிகவும் உதவுகிறது. மூச்சு பயிற்சிகள் உதவுகிறது. உபவாசம் இருக்கின்ற பொழுது செய்கின்ற மூச்சு பயிற்சிகள் இன்னும் அதி அற்புதமாக நமக்கு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த மூச்சு பயிற்சியை பற்றும் இப்பொழுது பிறகு சிறிது பார்க்கலாம். ஆகையினாலே மௌனம் என்பது நம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை உபவாசம் இருக்கின்ற பொழுது செய்வது சால சிறந்தது. ஆகையதான் நாம் இன்னும் ஒரு 5 நிமிடங்களில் நம்முடைய மௌனத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். புரியுதா? இந்த மௌனத்தில் எப்பொழுதும் 4 மணி வரைக்கும் மௌனம் கடைபிடிக்கப் போகிறோம். 4 மணி வரைக்கும் சும்மா படுத்து தூங்கிட்டு இருக்கிறதுன்னு கிடையாது. தூங்காமல் விழித்திருக்க வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கான சில வழிமுறைகளை இப்பொழுது சொல்லப்படுகிறேன். அப்போ என்ன, சும்மா போய் உட்காந்துருக்க முடியுமா? தூக்கம் தான் வரும். அப்போ என்ன செய்யலாம்? இடையிடையே சில பயிற்சிகள் கொடுப்போம். மூச்சு பயிற்சிகள், முத்திரை பயிற்சிகள். அப்பப்போ நமக்கு போர் அடிக்காமல் இருக்கணும்ல, தூக்கம் வந்துடாமல் இருக்கணும்ல, அதனால் மூச்சு பயிற்சிகள் முத்திரை பயிற்சிகள் செய்வோம். மூச்சு பயிற்சிகளில் கும்பகம், கும்பகம்னா எத்தனை பேருக்கு தெரியும்? கும்பகம்னு தெரியும், மூச்சை அடக்குதல், உள்ளுக்கு அடக்குறது. உள்மூச்சு வெளிமூச்சு, உள்மூச்சை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் தம் கட்டிட்டு இருக்கிறது, இது கும்பகம். அப்புறம் மூச்சை விட்டுட்டோம், வெளிமூச்சு, மூச்சை வெளி விட்டுட்டு தம் கட்டிட்டு இருக்கிறது, ரெண்டு வகையான கும்பகம். புரியுதா? மூச்சை உள்ளுக்கிழுத்து வெளிவிடுவதற்கு முன்பு சற்று நேரம் மூச்சை அடக்கி வைப்பது அந்தர் கும்பகம். அந்தரங்கம், அந்தர் உள்ளே, மூச்சு இப்போ உள்ளே இருக்கு, அந்தர் கும்பகம். மூச்சை உள்ளுக்கு நிறுத்தி ஒரு செகண்ட், 2 செகண்ட், 2 செகண்டுக்கு மேலே இருக்கிறது கும்பகம்னு பேர். 3 செகண்ட் இருந்தால் போகிறோம், நம்ம நிறைய நேரமெல்லாம் இருக்க வேண்டாம். 3 செகண்ட் மூச்சை தம் கட்டிட்டு இருந்தாலே அதுக்கு பேர் கும்பகம். அடுத்து அந்த மூச்சை வெளிவிட்ட பிறகு கும்பகம். உள்ளார என்ன இருக்கு? காற்று இல்லை, பூஜ்யம், காற்று பூஜ்யம், பாகிய கும்பகம். பாகியம்னு சொன்னா பூஜ்யம், பாகிய கும்பகம்னு பேர். காற்றை வெளிவிட்டு விட்டு கும்பகம் இருப்பதற்கு பாகிய கும்பகம்னு பேர். அப்ப இனிமே மூச்சு பயிற்சி என்று சொன்னால் மூச்சை எவ்வாறு உள்ளிழுக்க வேண்டும், ஊரகம். மூச்சை எவ்வாறு நிறுத்த வேண்டும், பாகிய அந்தரங்க கும்பகம். மூச்சை எவ்வாறு வெளிவிட வேண்டும், ரேஜகம். மூச்சை எவ்வாறு வெளிவிட்ட பிறகு கும்பகம் இருக்க வேண்டும், அது பாகிய கும்பகம். இந்த 5 நிலைகளை ஒரு சிறிது நம்ம இப்போ பயிற்சி பண்ணிடணும். பண்ணிவிட்டு இனிமேல் இந்த உபவாசத்தின் போது இருக்கின்ற பயிற்சி நம்ம இதை மாதிரி மூச்சு பயிற்சி செய்யணும். இப்போ இன்ஹேல், உங்களுடைய இடது கையை அடி வயிற்றில் வச்சுக்கோங்க. இடது கையை அடி வயிற்றில் வச்சு உங்கள் கையை உணர்ந்து பாருங்கள். உங்கள் கை என்னாவது?
கையில் என்ன உணர்றீங்க? இப்ப உள்ள போது வெளியே வருது, கையை லேசா உள்ள போது வெளியே வருது. எப்ப உள்ள போது? உள்மூச்சு வெளிமூச்சு ரெண்டு சொன்னோம். எப்ப உள்ள போது, எப்ப வெளியே வருது உணர்ந்து பாருங்க. கொஞ்சம் நீட்டி வேணா மூச்சை இழுத்து பாருங்க, அப்ப நல்லா தெரியும். நீட்டமா மூச்சை எடுத்து நீட்டமா மூச்சை வெளிவிடுங்க. எப்ப வயிறு உள்ள போகுது, எப்ப வயிறு வெளியே வருதுன்னு உணர்ந்து பாருங்க. மூச்சை இழுக்கும் போது வயிறு வெளியே வருது, மூச்சை இழுக்கும் போது வயிறு உள்ளே போகுது. மூச்சை இழுக்கின்ற பொழுது ஒரு சில பேருக்கு வயிறு வெளியே வருது, ஒரு சில பேருக்கு வயிறு உள்ளே போகுது. புரியுதா? கை குழந்தை சிறு குழந்தைகளை பார்த்தால் அதுதான் கரெக்ட். ஒருத்தவங்க இப்படி சொல்கிறாங்க, ஒருத்தவங்க இப்படி சொல்கிறாங்க, எது சரி? ஒரு குழந்தை சின்ன குழந்தை தூங்கும் போது பாருங்க, எப்போ வயிறு உப்புது, எப்போ வயிறு இறங்குது. புரியுதா? நம்ம அது மாதிரி பழகிவிட்டோம். மூச்சை உள்ளுக்கு இழுக்கின்ற பொழுது வயிறு உப்பும், மூச்சு வெளிவிடுகின்ற பொழுது வயிறு இயக்கும். இதை நம்ம பழக்கப்படுத்திக்க போகிறோம். புரியுதா? நிறைய பேருக்கு இப்படி தவறாக தான் நடந்துகிட்டு இருக்கும். இதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். தினசரி மூச்சு பயிற்சி செய்கின்ற பொழுது மட்டுமாச்சும் இதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் உள்மூச்சு வெளிமூச்சு அப்படின்னா புரியுதில்ல? உள்மூச்சுன்னு சொன்னால் மூச்சை உள்ளுக்கு இழுக்கணும், வெளிமூச்சுன்னு சொன்னால் மூச்சை வெளிவிடணும். கும்பகம்னு சொன்னால் மூச்சை நிறுத்திக்கணும் அந்த நிலையிலே. இப்போ உள்மூச்சு நீண்ட சுவாசம் எடுத்துங்க, கையை தொடையில் வச்சுங்க. உள்மூச்சு உடனே வெளிமூச்சு, எவ்வளோ நீட்டி இழுக்க முடியுமோ எவ்வளோ நீட்டி வெளிவிட முடியுமோ ரெண்டு மூன்று முறை நீங்கள் செய்யும். உள்மூச்சு வாங்குகின்ற பொழுது வயிறு உப்புறத கவனிக்கணும், வெளிமூச்சு வாங்குகிற பொழுது வயிறு எக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரி, இப்போ வயிறு உப்புது வயிறு எக்குது அப்படின்னு தான் நம்ம உணர்ந்தோம். ஆனால் உள்மூச்சு என்கின்ற பொழுது வயிறு உப்பக்கூடாது. புரியுதா? வயிறு உப்புறது முறையான சுவாசம் அல்ல. உள்மூச்சு என்றால் மார்பை விரிக்க வேண்டும். புரியுதா? இதுதான் உள்மூச்சு. அப்போ மார்பை மட்டும் விரிப்பது கிடையாது, மார்பில் மூன்று அடுக்கு இருக்கிறது, மேலடுக்கு நடு அடுக்கு கீழ அடுக்கு. இப்படி பண்ணால் மேலடுக்கு மட்டும்தான் விரியும். அப்போ நம்ம என்ன மார்பு விரியுது என்று சொன்னால், உதரவிதானம் ஐயா சொன்னாங்க. உதரவிதானம்னு கேள்விப்பட்டிருக்கோமா எல்லாரும்? உதரவிதானங்கிற வார்த்தை தெரியுமா? உதரவிதானம்னா இந்த இடத்துல நம்ம கப்போர்டு இருக்குல்ல, ஒரு மேல் தட்டு கீழ் தட்டு ரெண்டு தட்டு இருக்கு, நடுப்புற ஒரு தட்டு இருக்கா, தட்டு இருந்தால் மேலே ஒன்று கீழே ஒன்று ரெண்டு பார்ட்டாக இருக்கு கப்போர்டில். நம்ம வீட்டில் எல்லாம் மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு நடுப்புற ஒரு தட்டு இருக்கு. அதை மாதிரி இந்த இடத்துல ரெண்டு தட்டு இருக்கு, இந்த வயிற்றுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று. இரண்டாக பிரிப்பது ஒரு தட்டு இருக்கு, தசையினால் ஆன தட்டு, அதுக்கு பேரு உதரவிதானம். ஆங்கிலத்தில் டயாஃப்ரம் அப்படின்னு சொல்றாங்க. உதரவிதானம் இந்த தட்டு இங்கே தடுத்து, இங்கே ஒரு ரூம் இங்கே ஒரு ரூம் ரெண்டு ரூமாக பிரிச்சிருக்கு. அந்த தட்டு என்ன செய்யும்? கீழ் நோக்கி இழுக்கும். தசைகளெல்லாம் அந்த தட்டை கீழ் நோக்கி இழுக்கும். இழுக்கும் பொழுது இந்த நுரையீரல் விரிவடையும். விரிவடைகின்ற பொழுது காற்று உள்ளுக்கு போகும். காற்று நம்ம இழுக்கிறதுனால உள்ளுக்கு போகலீங்க. இந்த உதரவிதானத்தை எடுத்துட்டு எவ்வளோ இழுத்தாலும் காற்று உள்ளுக்கு போகாது. இந்த உதரவிதானம் இழுக்கிறதுனால தான் இந்த நுரையீரல் தசைகள்லாம் விரிவடைந்து உள்மூச்சு நடக்கிறது. அப்புறம் இந்த உதரவிதானம் மேலே தள்ளப்படுகிறது, தள்ளும் பொழுது வெளிமூச்சு நடக்கிறது. புரியுதா? அப்போ இந்த உதரவிதானத்தில் கவனத்தை வச்சு உள்மூச்சு. இப்போ பாருங்க, இந்த இடத்துல இருக்கு உதரவிதானம் தொப்புளுக்கும் கொஞ்சம் மேலே, அதை உப்பணும் அப்படின்னு நினச்சி உப்புங்க. மார்பும் லேசாக உப்பும், வயிறு மேல் வயிறு மட்டும் லேசாக உப்பும். அதுதான் உண்மையான உச்சுவாசம். இந்த இடம் உப்ப வேண்டும்னு நினச்சி உப்புனா மார்பும் உப்பும் மேல் வயிறும் கொஞ்சம் உப்பும். அப்படி தான் சுவாசிக்கணும். சுவாச பயிற்சியின் போது மட்டுமாச்சும். இப்போ உள்மூச்சு எப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு மூன்று முறை அதை மாதிரி உள்மூச்சு பண்ணி பாருங்கள். உதரவிதானத்தில் கவனத்தை வச்சு
இது உள்மூச்சு. உதரவிதானத்தை உப்பி மார்பை லேசாக விரிய வச்சு மேல் வயிறை லேசாக விரிய வச்சு செய்கிறது உள்மூச்சு. புரியுதா? வெளிமூச்சு மூன்று நிலைகளை கொண்டது. ஒன்று, வயத்தை உள்ளுக்கு தள்ளணும், அப்படியே மேலே ஏற்றணும், முதல்ல நெஞ்சு உப்புச்சா அதை இறக்கணும், இது வெளிமூச்சு. புரியுதா? வயத்தை உள்ளுக்கு எக்கி மேலே தள்ளி மார்பை குறுக்கிறது, இது மூணு சேர்ந்தது வெளிமூச்சு. இது மூணு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்ய வேண்டாம், இயல்பாக எவ்வளோ வருதோ அது மாதிரி செய்யலாம். அப்போ உள்மூச்சு வெளிமூச்சு இதை மாதிரி செயற்கையாக ஒரு மூணு முறை செஞ்சு பாருங்க. வயிற்றை உள்ளார தள்ளி அப்படியே லேசாக மேலே ஏற்ற மாதிரி முயற்சிக்கணும், அப்புறம் மார்பை குறுக்கணும் வெளிமூச்சு. இதுதான் உள்மூச்சு வெளிமூச்சு. உள்மூச்சு மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையில இருக்கிற உதரவிதானத்தில் கவனத்தை வச்சு உப்ப வேண்டும். வெளிமூச்சு வயிற்றை எக்கி மேலே ஏற்றி மார்பை குறுக்க வேண்டும். இதை மாதிரி உள்மூச்சு வெளிமூச்சுன்னு சொன்னாலே எந்த மூச்சு பயிற்சியாக இருந்தாலும் இதை மாதிரி பின்பற்றி பழகுங்கள். அடுத்தது மூச்சு. மூச்சு இழுக்கும் பொழுது தொண்டையில் கவனத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். மூச்சு எல்லா மூச்சு வரும் தொண்டையில் கவனம். உஜ்ஜை என்று சொல்லுவார்கள் சில யோகா ஆசிரியர்கள்லாம், அப்படின்னு சப்தம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. சப்தம் தேவையில்லை, தொண்டையில் கவனத்தை வச்சு உள்மூச்சு வெளிமூச்சு விடும்போதும் தொண்டையில் ஒரு கவனம், லேசாக ஒரு இறுக்கம் ஏற்படும். லேசாக தொண்டையில் கவனத்தை வச்சு உள்மூச்சு வெளிமூச்சு செய்யணும். இதுதான் முறையான சுவாச பயிற்சி. முடிஞ்சவரை இதை பின்பற்றுங்க, இல்லை அடுத்தடுத்த வகுப்புகளில் இதை நல்லா பயிற்சி செய்து கொள்ளலாம். உள்மூச்சுன்னா தொண்டையில் கவனத்தை வச்சு உதரவிதானத்தை உப்பி உள்மூச்சு, அடிவயிற்றை எக்கி மேலே தள்ளி மார்பை குறுக்கி, தொண்டையில் லேசாக கவனத்தை வச்சு மூச்சை வெளியேற்றுறது வெளிமூச்சு. புரியுதா? இதை மாதிரி தான் மூச்சு பயிற்சி நம்ம இப்போ அடுத்தப்பில் செய்ய போகும்போதெல்லாம் செய்யப்படும், மௌனமாக இருக்கும் பொழுதெல்லாம் செய்ய போகிறோம். அடுத்தபடியாக ஒரு பந்தம். பந்தம்னா தெரியுமா? மூல பந்தம். ஆசன வாயை இறுக்கிக்கிறது. உட்காந்துட்டு இருக்க முடியாது, படுத்துட்டு இருக்கலாம். ஆசன வாயை இறுக்கிக்கிறது, ஆசன வாயை இறுக்கிங்கன்னு சொல்லுவேன். அப்போ ஆசன வாயை டைட்டாக்கி போகிறோம், அது மூல பந்தம். இன்னொன்று ஜலேந்திர பந்தம், தொண்டைய அமுத்தணும். தொண்டைய இப்படி வச்சுக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் ஜலேந்திர பந்தம். இன்னொன்று உட்டியான பந்தம். வெளிமூச்சு விடும்போது என்ன செஞ்சோம் அதுதான் உட்டியான பந்தம். வயிற்றை எக்கி அப்படி நம்மளால் எவ்வளோ எக்க முடியும் அவ்வளோதான், கஷ்டப்பட்டுலாம் எக்கக்கூடாது. புரியுதா? எவ்வளோ லேசாக எக்கிக்கிட்டா போகிறோம், லேசாக ஆசன வாயை ஏறிக்கிட்டா போகிறோம், லேசாக துண்டையை குனிஞ்சிக்கிட்டா போகிறோம். ஜலேந்திர பந்தம், மூல பந்தம், உட்டியான பந்தம், இந்த பந்தம் செய்ய சொல்லுவேன். அதை நம்ம கடைசியில் மூன்று மணிக்கு மேலே அந்த பந்தத்தை செய்வோம். அடுத்தபடியாக ஒரே ஒரு செய்தி, ஒரு சோல் அஃபர்மேஷன், என்னை உணர்தல், தன்னை உணர்தல். இந்த மௌனத்தின் போது நம்ம நம்மை உணர வேண்டும். இயம நியமம்லாம் சொன்னோம், இயமம் எவ்வளோ தீதகற்றல், எவ்வளோ தீமைகள் நாம் இது வரைக்கும் செஞ்சுருக்கோம், மௌனத்தில் இருக்கும்போது அதையெல்லாம் மனசில் எழுதிக்கணும். இல்லை நோட்டு பேனா வச்சு எழுதலாம், நான் இன்னும் இவ்வளோ தப்பு, அதை யார்ட்டையும் காமிக்க வேண்டாம், நீங்கள் போய் அதை நெருப்பில் கொளுத்தி போட்டுடலாம், எழுதுகிறவங்க எழுதிக்கலாம். இது வரைக்கும் நான் என்னென்ன கெடுதல் யாராருக்கெல்லாம் செய்தேன், புரியுதா? யார்ட்டையும் நீங்கள் காமிக்க வேண்டாம், எழுதணும் பேப்பரில் எழுதணும். இல்லை மனசில் நினச்சி ரிகலெக்ட் பண்ணிங்க, மனசில் நினச்சி அப்புறமா எல்லாத்தையும் அப்படியே அழிச்சிடணும். ஒரு போர்டில் எழுதியிருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த போர்டை அழிச்சிடணும் மனசாலையே. இல்லை பேப்பரில் எழுதி நீங்கள் அதை கொளுத்தி போட்டுடலாம், வீட்டில் போய் கொளுத்தி போட்டுடலாம் அந்த பேப்பரை, யார்ட்டையும் சொல்லத்த வேண்டும். இந்த மாதிரி இந்த மௌனம் இருக்கின்ற பொழுது இந்த இப்போ இயமம் அதை செய்யணும். யாராருக்கெல்லாம் நான் தீங்கு செஞ்சேன், இனிமேல் அந்த தீங்கு செய்ய மாட்டேன், யார்ட்டெல்லாம் பொய் சொன்னேன், யாரெல்லாம் ஏமாத்தினேன், யாரெல்லாம் அடித்தேன், திட்டினேன், மனசால் அவங்கள பொறாமப்பட்டேன், கோபப்பட்டேன், அதையெல்லாம் ரிகலெக்ட் பண்ணி இனிமேல் அப்படி நான் நடந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். புரியுதா? அதுதான் மௌனத்தில் மிகச்சிறப்பான ஒன்று, இயமம். அப்புறம் நன்றாற்றல், நான் இனிமேல் என்னென்னலாம் செய்ய போகிறேன்.
பிளானிங், நன்றாற்றல், நன்மைகள். நான் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறேன், எனக்கு என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறேன், என்னுடைய நண்பர்களுக்கு, சூழல்களுக்கு, இவர்களுக்கு என்ன செய்ய போகிறேன், முடிஞ்ச உங்களுக்கு மட்டும் நினச்சிங்க, ஒன்றும் இல்லை எனக்கு மட்டும் நைன் மணி நினச்சிக்க போகிறேன். என் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும், இங்கே கிரியாலெலாம் கற்றுக்கிட்டேன், உபவாசத்தை கற்றுக்கிட்டேன், இயற்கை உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் இனிமேல் பின்பற்றணும். இதே மாதிரி என்னென்னலாம் இனிமேல் நல்லது செய்ய போகிறீங்களோ அதை மனசில் நினச்சிக்க. இதுதான் நியமம், நன்றாற்றல். இது ரெண்டையும் மௌனத்தில் இருக்கும்போது நீங்கள் பின்பற்றலாம். அதற்கு உதவுவது நான் யார் என்று உணர்வது. அதற்கு மாஸ்டர் சோவோ காக்சுயி என்ற ஒரு பிலிப்பைன் குருமார், குருநாதர், பிராண சிகிச்சையன் என்ற பாடத்தை உலகம் பூராவும் கற்றுக் கொடுத்தவர். எல்லாவற்றையும் நான் தமிழ் வேதங்களில் இருந்தான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். பிலிப்பைன்கார் தமிழ் எழுத படிக்க தெரியாது, பேச தெரியாது. அவர் படித்தது தமிழ் வேதங்களிலிருந்து படித்தேன், சமஸ்கிருதத்திலிருந்து படித்தேன், எல்லா மதங்களிலிருந்தும் படித்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாராம்சமாக பிராண சிகிச்சைங்கிற பயிற்சியை கொடுத்திருக்கிறார். உலகம் பூரா அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அவர் படித்தார்னா தமிழே தெரியாமல் எப்படி நம்ம திருமந்திரத்தை படித்தார், நம்ம வேதங்களை படித்தார்? அதுதான் ஞானம், அறிவு. அந்த அறிவை பெறுகின்ற நிலை தான் யோகம், புரியுது? அதெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணணும். விவேகானந்தர் வந்து அமெரிக்காவில் ஒரு லைப்ரரிக்கு போனாராம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு புஸ்தம் சொல்லலாம், ஒரு பெரிய புஸ்தம் எடுத்துகிட்டு வந்து லைப்ரரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து மறுநாள் காலம்பரே கொண்ட ரிட்டர்ன் பண்ணாராம். அந்த லைப்ரரியன் கேட்டாராம், என்ன சார் வேலை வெட்டித்தனமாக நீங்கள் நேற்று எடுத்துகிட்டு போயிட்டு இன்றைக்கே கொண்டாந்து திருப்பிடுவீங்க அப்படின்னு? நான் படிச்சுட்டேன்னாராம். ஏன்னா இத்தே பெரிய புத்தகத்தை ஒரே நாளில் படிச்சிங்களா? நான் படிச்சுட்டேன், நீ என்ன வேணாலும் கேள்விகளும் பதில் சொல்கிறேன் அப்படின்னாரான். எந்த கேள்வி அவர் ஒரு கேள்வி கேட்டானா அதுக்கு பதில் இத்தனாவது பக்கத்தில் இத்தனாவது பாராவில் இத்தனாவது வரியில் இருக்குன்னாரான். அசந்து போயிட்டார். இது ஞானம், படிக்கிறது. அவங்களாம் மகான்கள் எல்லாம் இப்படி வரி வரியில் நம்ம மாதிரி படிக்க மாட்டாங்க. அவங்களுடைய அறிவாற்றல் திறமை அதான் ஞானம் என்று சொல்வது. அதை நாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்த்துக்கலாம் இந்த யோக நெறிகளை பின்பற்றி. அந்த நான் யார் என்று உணர்ந்தால்தான் நாம் இந்த இயம நியமங்களை பின்பற்ற முடியும், மௌனத்தை முறையாக கடைபிடிக்க முடியும், மனதை நாம் ஆளுமைப்படுத்த முடியும். மனதுக்கு நாம் அடிமையாகாமல் மனதை நாம் கட்டுப்படுத்த முடியும். அப்பொழுதுதான் உடல், மூச்சு, மனம் மூன்றும் ஒருங்கிணைந்து யோக நெறியில் வாழ்ந்து ஆனந்தமயமான வாழ்வை நாம். ஆத்மானா என்னன்னு தெரியுதுல்ல? நாம் ஒருத்தர் உட்காந்துருக்கோம், அவர் இறந்து போயிட்டாருன்னா சடலம்ங்கிறோம். அப்போ அதுலேருந்து என்ன மைனஸ்? அதுதான் ஆத்மா, உயிர் போச்சு. அப்போ அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மாவுக்காக இரவலாக தற்காலிகமாக கொடுக்கப்பட்டது இந்த உடல். அதுக்கப்புறம் அந்த ஆத்மா எங்கேயோ போயிருக்கோம், எங்கே இருந்தோ வந்தது, எங்கேயோ போகுது. இடையில இன்னைக்கு போட்டுக்கிட்ட சட்டை மாதிரி இந்த உடம்பு. அதை உணர்ந்தால்தான் நாம் இயம நியமங்களை பின்பற்ற முடியும், யோக நெறிகளை பின்பற்ற முடியும், ஆனந்தமயமாக வாழ முடியும். அதை விட்டுட்டு கடவுளே எனக்கு பணத்தை கொடு, எனக்கு பிள்ளையை கொடு, என் மகளுக்கு கல்யாணத்தை பண்ணு, என் குழந்தைங்களுக்கு படிப்பை கொடு, தனித்தனியாக வேண்டி பிரயோஜனமே இல்லைங்க. இதுதான் அல்டிமேட். கடவுள் நம்மளை ஆறாவது அறிவை கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார். மற்ற மிருகங்களுக்கு இல்லாதது எதற்காக? எல்லாவற்றையும் அந்த ஆறாவது அறிவில் கொடுத்து இருக்கிறார். அதை வச்சு நீ போய்க்கணும். அலாவுதீன் அற்புத விளக்குன்னு கதையில் படிச்சிருக்கோம். அற்புத விளக்கை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு அது வேணும், இது வேணும், சோறு போடு, இன்னொருத்தட்ட போய் கேட்குறதா? ஆறாவது அறிவு. அதை இதை உணர்ந்தால்தான் நாம் அதை பின்பற்ற முடியும், நாம் ஆனந்தமயமாக வாழ முடியும். இல்லாட்டி இன்றைக்கி மூட்டு வலி சரியாகணும் சரியாகணும் அதிலே உட்காந்துருப்போம். நாளைக்கு ஐயோ பிள்ளைக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும் சீட்டு கிடைக்கணும் அதில் உயர்ந்துட்டு இருப்போம். இந்த போனால் அடுத்த கஷ்டம் அடுத்த கஷ்டம். அதெல்லாம் தவிர்த்து ஆனந்தமயமான வாழ் வாழ்வதற்கு இந்த மௌனமும் யோக நெறிகளும் பின்பற்றினால் கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. மௌனத்தை ஆரம்பிச்சிருக்கேன்.